ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிளான ஆஸ் வெல் அஸ் வெரி வெரி டெலிஷியஸான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபின்றதுனால எனக்கு வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் இதில் பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் செய்யலாம். பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க டயட் ரெசிபீஸ்லாம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுன்னு, பட் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கவங்கன்னு தான் இல்லை, நார்மலாக எல்லாருமே வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. சென்னையில் ஒரு இடத்துல நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். அங்கே வந்து இந்த சூப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இந்த சூப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சூப் இது. அப்போ ட்ரை பண்ண சூப்பு தான் இது. ரொம்ப ரொம்ப நல்லா வந்தது, ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நம்ம ரெசிபியோட ஹீரோவே இவர் தான். பாதாம் வச்சு தான் நம்மளுடைய ரெசிபி பண்ண போகிறோம். பாதாம் வந்து முழுக்க முழுக்க ப்ரோட்டீன் தான். டெய்லி ஒரு 7 பாதாம் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பாதாமை வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ண போகிறேன். நீங்கள் மார்னிங்கே ஊற வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஸ்கின் அப்பீல் பண்ணுறதுக்கு. பட் நான் வந்து மார்னிங் ஊற வைக்கல, ஹாட் வாட்டரில் நான் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 10 minutes அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து ஈஸியாக பீல் ஆகிடும். ஒன்றுமே பிரச்சனையே எடுக்காது, நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து மட்டனோட போன் எடுத்திருந்தேன், வெறும் போன் மட்டும்தான். போனை வந்து நல்லா வந்து நான் குக் பண்ணி அந்த ஸ்டாக்கை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன், சிக்கன் ஸ்டாக்கை. இப்போ வந்து ஒரு மிக்சியில் நான் ஒரு ஃபுல் கோகோனட்டை வந்து கிரைண்ட் பண்ணி நான் வந்து மில்க் எடுக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து கோகோனட் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எந்த அளவுக்கு சூப் எடுத்திருக்கேனோ அந்த அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக வந்து நம்ம சிக்கன் ஸ்டாக்குக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக கோகோனட் வந்து நான் ஆட் பண்ணணும். இந்த பெரிய பவுலில் ஒரு பவுல் சிக்கன் ஸ்டாக் வந்தது, அதே அளவுக்கு நான் கோகோனட் மில்க்கும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மில்க்கை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாதாமில் உள்ள ஸ்கின் வந்து ஈஸியாக பீல் ஆகிடும். நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணனால எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதை கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், ஒரு பட்டர். பட்டர் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பட் நான் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டயட் ரெசிபி அப்படின்றதுனால ஒரு கார்லிக் சாப்டு, அதாவது ஒரு பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கினதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோடைய கலர் வந்து கொஞ்சம் மாறினா போதும், ரொம்ப ப்ரௌனாக மாறணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஒயிட்டிஷாகவே இருந்தால் போதும். நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் ஸ்டாக், நம்ம வந்து சிக்கன் பீசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கூட குட்டி குட்டியாக பீல் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். பட் நான் சிக்கன் பீசஸ்லாம் எதுவுமே சேர்க்கல. இப்போ கோகோனட் மில்க் அதில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பாதாம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. தண்ணி சேர்த்து அதை வந்து இந்த சூப்பில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சேர்த்தவொடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு தெரியுமா, இது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இது அவ்வளோ ஒரு டேஸ்டான சூப் இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சூப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. உங்கள் சூப்புக்கு எந்த அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெப்பரும் சேர்த்துக்கோங்க. சூப்னாலே கண்டிப்பாக சால்ட் அண்ட் பெப்பர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 1 minute வந்து அதை பாயில் ஆக விடுங்க. ரொம்ப வந்து பாயில் பண்ணணும் இல்லை, ஏன்னா சிக்கன் ஸ்டாக் நம்ம குக் பண்ணது தான், பாதாம் பீஸ் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கோகோனட் மில்க்கும் குக் பண்ணுன்ற தேவையில்லை. ஸோ 1 minute அதெல்லாம் சேர்ந்து செட் ஆச்சுன்னா போதும், நம்மளுடைய சூப்பரான ஆல்மண்ட் சூப் ரொம்ப ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த சூப் ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் குடிச்ச ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாரும் மறக்காமல் இந்த சூப்பை, ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.